தலைமாமணி பட்டத்தை பெற்றவன், எண்பத்தெட்டை தொட்டவன், கொள்ளுப்பேட்டை பார்த்தவன். சாதாரணமாக படம் பார்க்கும்போது யார் டைரக்டர் யார் ப்ரொடியூசர் அதை கேட்டுட்டு தான் போவாங்க. அப்புறம் தியேட்டருக்கு வந்த பிறகு அந்த படம் பார்க்குறதுக்குன்னே தியேட்டருக்கு வந்தாச்சு. வந்த பிறகு ஃபோட்டோ கார்டு பார்க்கறது, அதுக்கப்புறம் க்யூவில் யாராவது ஜனங்க இருக்கான்னு பார்க்குறது, இல்லைன்னா வேறு தியேட்டருக்கு போயிடுது. அந்த மாதிரி காலம் இப்போ மாறியாகி போச்சு. புதியவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. சமீபத்தில் வந்த சில பொது நடிகர்கள் பொது டைரக்டர் வந்த படங்கள்லாம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதை விட அந்த படங்களை இந்தியில் ரீமேக்கிங் வந்து போகிறாங்க போது இதை விட தமிழ் படம் வளர்ச்சி அடைந்ததுக்கு வேறு காரணமே இல்லை. ராஜா தேசிங்கு இன்றைக்கு எல்லாருக்கும் அறிமுகமானார். அடுத்த வாரம் இவர் பேர் தமிழ்நாடு பூரா வரப்போகிறது. ஏனென்றால் அடுத்த வாரம் ராஜா தேசிங்கு படமே வருகிறது. அதே வெற்றி போல் இவருக்கும் எல்லாவற்றையும் நடனம் கிடைக்கணும். பார்க்குறவங்கெல்லாம் பார்த்த பிறகு போய் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி அவர் ஊக்கப்படுத்தினது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம்.